பண்ணுறது மட்டும் தான் பார்ப்போம். பட் ஆனால் இந்த ரோபோட் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சரோட பார்க்குறதுக்கு சாதாரண ரோபோட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயம் இது பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பெட் டாக் மாதிரி, ஒரு கேட் மாதிரி, எந்த அளவுக்கு வந்து ஒரு அனிமல் நம்மக்கிட்ட வந்து பழகுமோ அந்த அளவுக்கு ஒரு டச் கிடைக்கிற அளவுக்கு இந்த ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரோபோட்டை நமக்கு பிடிச்ச ஸ்ட்ரக்சரில் மாற்றிக்க முடியும், விதவிதமான ஷேப்ஸில் ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா, நம்ம வந்து ஒரு மோட்டார் கார் மாதிரி இதை செட் பண்ணி, வீல்ஸை செட் பண்ணி நம்ம இந்த ரிமோட் கார் மாதிரி வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு வேளை வந்து இது நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டராக யூஸ் பண்ணணும், இப்போ ஒரு மூவிஸ் பார்க்குறீங்க அதுக்கு ஹோல்டராக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இப்போ ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெதர் கண்டிஷன், அப்புறம் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ரிமைண்டர் எல்லாமே செட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பர்பஸ்னு சொல்லலாம் இந்த ரோபோட்.